என் பேர் லக்ஷ்மணன். மகாபரிவா சிவன் சார் ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப வேண்டிய பக்தன். மகான்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு கிடையாது. இருந்தாலும் நான் அபிமானத்தோடு என்னுடைய ஞானத்தில் நான் அவளை வேண்டியப்பட்டவன், என்கிட்ட பிரியம் உடையவா அப்படின்னு நான் நினச்சினேன். ஆனால் ஈடுபாடு நிறையா உண்டு எனக்கு. பல பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்ச்சிகளை நான் நேரில் பார்த்ததில் எனக்கு அவள் ரெண்டு பேரும் பெரிய நடமாடும் பரமேஸ்வரனாக இருந்திருக்கா அந்த உலகத்தில் அப்படிங்கிறது எனக்கு நன்னா கண்கூட தெரியுது. நான் சொல்றேன் சொல்லிட்டே இருந்தேன். எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது ஐயம்பட்ட பள்ளிக்கூடத்துல நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ லீவுக்கு என்னுடைய பெரியப்பா பிள்ள மகாபரிவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. அவனுக்காகவே கணபதி கிராரம் வந்தார் அவர். எங்கள் காலத்தில் மூணு பூஜை நடந்தது எங்கள் தாத்தா ஜி பி சுப்பிரமணியர் நடத்தினார். அதுலேருந்து எனக்கு பெரியவாளை பார்த்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு லீவில் மற்ற ஓய்வு நாட்களில் எனக்கு பெரியவாளிடத்தில் போய் தங்கி அவர் பூஜையை பார்க்கணும், அவரோட பக்தர்கள்லாம் என்னென்ன கேட்குறா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டு போயிடுச்சு சின்ன வயசுலேயே. அதனோட தொடர்ச்சியாகவே நான் போக ஆரம்பிச்சுட்டேன் என்னை அறியாமலேயே. அதுவும் அவருடைய அனுகிரகம் இருந்ததுனால நான் போக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நான் பல சந்தர்ப்பங்களில் போயிருக்கேன். முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னாக்க எனக்கு திருமணமே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் மருதாநல்லூர் பண்ண குன்னியூர் சாம்பசிவர் உறவு அவாத்து பொண்ணை என்னை கேட்டா. அவாத்துல நான் பொண்ணு வேண்டாம், பொண்ணு ரொம்ப அழகாக இருப்போம், ஆனால் நான் ஏமோ பண்ணிக்கலை வேண்டாம்னு தோணித்து சொல்லிவிட்டேன். அப்புறம் அவர் கேட்டார் யோஜனை பண்ணி சொல்லுங்கன்னார். உடனே இவர்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு மகாபரிவாளில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் பெரிய மகாபரிவா பக்தர். அதுதான் ரொம்ப சந்தோஷம், இந்த புத்தி உனக்கு இருக்கே போகிறோம் எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ பெரியவா திருவானக்காவலில் 1964 ஐப்பசி மாதம் ரெண்டு தீபாவளி நடந்தது. ஒரு தீபாவளியில் அங்கே இருக்கார். நானும் என் பெரியம்மாவும் போனோம் பெரியவாளை பார்த்து உத்தரவு கேட்கறதுக்கு. ஒரே கூட்டமாக இருந்தது, லட்சோதி லட்சம் ஜனங்கள். என்னால் பார்க்க முடியாது, திரும்பி போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிண்டு கிளம்பிட்டோம். அந்த சமயம் ராமசாமி சர்மான்னு ஹிந்தி பண்டிட்டு இருந்தார். அவர் வந்து பெரியவா உங்களை பார்த்துட்டாளாம், மடி பண்ணிண்டு உங்கள் வாத்தில் சாப்பாடு பண்ணி வச்சு என்னை 2 மணிக்கு அழைச்சிட்டு வா, அவள் ரெண்டு பேரையும். திருவானக்காவலில் இருந்தா, இது திருவானக்காவல் மடத்தில் இருந்தா, ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு. அந்த ஹாலில் பூஜை நடந்துட்டு இருந்தது. நான் வாசப்படி உள்ளுக்குள்ளேயே நுழைய முடியல, வாசப்படியிலே நின்னும் பெரியவா எங்களை பார்க்கவே முடியாது, அவ்வளோ தூரத்தில் இருந்தோம். நான் பெரியவா பார்க்க முடியாது, பெரியவா உத்தரவு ஆயிடுத்துன்னு சொல்லிவிடுவோம் ஊரில் போயின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அந்த சர்மா ஓடி வந்து பெரியவா வந்து உங்கள் ரெண்டு பேரையும் மடி பண்ணிட்டு 2 மணிக்கு உங்களை பார்க்குறேன்னு சொன்னான்னு சொன்னான். எனக்கு ஒரே உலக அதிசயமாக இருந்து தலையெல்லாம் சுற்றிட்டு. உடனே 2 மணிக்கெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போன உடனே நான் திருமண விஷயமாக பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு உண்மையாகவே அதுதான் என்னுடைய எண்ணம், அவள் சொன்னால் பண்ணிப்போம் இல்லைனா வேண்டான்னு விடுவோன்னு. பெரியவா வந்த உடனே நான் திருமணம்னு சொல்லவே இல்லை. எங்கள் பெரியம்மாவை கேட்டார், இவன் நான் சொன்னத்தான் பண்ணிப்பேன்னு சொன்னானா பெரியவா கேட்டா. ஆமா அப்படின்னா, ஏண்டா அப்படி சொன்னேன்னு கேட்டார். அப்பா இருக்கிற சொத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விற்றுட்டார், நானும் வேலையில் இல்லை, என்னால் குடும்பம் பண்ண முடியாதுன்னு ஒரு மனசில் தோன்றது, அதனால் ஒரு பொண்ணுனோட வாழ்க்கையை நாம் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லிட்டேன்னு. உன்னால் தாண்டா க்ஷேமமே ஏற்பட போகிறது, அங்கே நான் சொல்கிறேன் நீ பண்ணிக்கோ அப்படின்னு. தேங்காய் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ குங்குமம் இருக்கும், அதை வச்சு கொடுத்துட்டார்.
கொடுத்துட்டு கிளம்பும்போது சொன்னார், போன உடனே கல்யாணம் நடக்கட்டும் சீக்கிரம் அப்படின்னார். சரின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டோம் ஊரில் வந்து சொன்னேன். உடனே ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கெல்லாம் எங்கள் பெரியப்பா பொண்ணு கிளீன்னு இருந்தோம், அவருடைய அப்பாவுக்கு கேன்சர் வந்து இறந்து விட்டார். கிளியோட அப்பா பெரியவா இதுக்கு தான் சொன்னா போல இருக்கு, சீக்கிரம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு பெரியவாளை வேண்டினேன், என்ன இப்படி பிரசாதம் வாங்கினேன்னு விட்டு. அப்புறம் பெரியவாளே எனக்கு சொப்பனத்தில் வந்து எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னார். பெரியப்பா செத்து போய் ஒரு 31வது நாள் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 1964 எனக்கு திருமணம் நடந்தது. பச்சையமலத்தில் கும்பகோணத்தில் நடந்தது. கும்பகோணம் தான் வாழ்க்கை பூரா கும்பகோணம் தான் இருந்தேன். நான் அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் பெரியவாளை நான் சந்திச்சிருக்கேன். சீர்காழியில் பார்த்துருக்கேன். சீர்காழியில் வந்து நான் அப்போ கோபுரம் கட்டலை, அந்த கோவிலினோட செக்ரட்டரியாக இருந்தேன். நான் போய் உத்தரவு கேட்கறதுக்காக போனேன். பெரியவா கேட்டால் இந்த பத்திரிகையை பார்த்துட்டு லக்ஷ்மணன் இருக்கிறது யாருன்னு என்னையே கேட்டார். பார்த்து நான் தான் சொன்னேன். கோபுரம் கட்டுறதோட நிறுத்திடுவியா அல்லது அதை தொடர்ந்து பண்ணுவியான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியலை. பேசாமல் இருந்தேன். சம்வத்சராபிஷேகம் அப்படின்னு பேருன்னு சொன்னார். பெரியவா சொன்னால் பண்ணுறேன்னு சொன்னேன். அன்னியிலேருந்து இன்னைக்கு இப்போ இந்த பேட்டி எடுக்கிற வருஷம் 50வது வருஷம். ஆமாம், கோல்டன் ஜூப்ளி நடக்க போகிறது பெரிய அளவில். அது வருஷா வருஷம் காஞ்சி பெரியவா படம் ஊர்வலம் பண்ணுறேன். ரெண்டு யானை வச்சு ஏராளமான வான வேடிக்கைகளோட பேண்டு வாத்தியத்தோட 50 வருஷமா நடந்துருக்கு பெரியவா பட ஊர்வலம். இல்ல, கணபதி கிராரத்துல. கணபதி கிராரத்துல பெரியவா படம் 50 வருஷமா நடக்கிறது. சொன்னா நீ போய் பண்ணு, கோபுரத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு மறு வருஷத்துல இருந்து சம்வத்சராபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா, அவ சொன்ன வாக்குக்காக அந்த 50 வருஷமா நடந்துட்டு வர்றது ஒரு தடங்கள் இல்லாம. கணபதி கிராரம் பிறந்த ஊர். நான் படிப்புக்காக கல்யாணம் ஆயிடுத்தேன்னு பெரியவாளை வேண்டிண்டு புரதத்தூரில் கேட்டேன். கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்து, குழந்தை வேற இருக்கான், படிக்கணும் எல்லாம் சொன்னேன். இப்போ உனக்கு வீடெல்லாம் கிடைக்கும், சௌரியமாக இருப்பேன்னு சொன்னார். பச்சைமல்லித்தூரில் ஒரு ஃபுல் வீடே கிடைச்சிது எனக்கு. இங்கே வந்து குடியேறிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சம்வத்சரா விஷயம் நடந்துட்டுருக்கு. பெரியவாளாக நான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓ, இந்த சந்தர்ப்பத்தில் நான் அடிக்கடி பெரியவாளை பார்க்கறதுக்கு போவேன். ஒரு தூரம் புரதத்தூருங்கிற ஊர் ஆந்திர பிரதேசம், அங்கே போயிருந்தேன். புரதத்தூர் அது வந்து ஆந்திராவில் இருக்குது. அந்த ஊர் கோல்டன் மார்க்கெட்டாக அங்கே. அங்கே போய் இன்னும் ஒரு நாள் தங்கிடுவோம்னு நினச்சிட்டு நானும் என் ஒய்ஃபும் பேசிட்டு போனோம். ஒரே நாள் தங்கிட்டு வந்துடுவோம்னு பெரியவாளுக்கு அது தெரிஞ்சு போயிடுத்து போட்டிருக்கு. ஞான திருஷ்டியில் நான் சொல்கிற வரலையும் நீ ஊருக்கு போவாண்டாம், பேசாமல் இருன்னார். 1.5 மாதம் நான் தங்கினேன். ஒரே வேஷ்டி, என் ஆம்படியாளுக்கு ஒரே புடவை. எங்களுக்கு தங்கிறதுக்கு ரூமெல்லாம் கொடுத்து பாலெல்லாம் கொடுத்து என்னை இருக்க சொன்னார். அப்புறம் வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு பைஷ்டா காலம் வந்துடுத்துன்னு மேனேஜர்கிட்ட சொன்னேன், விஸ்வநாதிகிட்ட. அவர் போய் அவள் பெரியவாள்கிட்ட அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லப்படாதுன்னு, அவள் ஆற்றுல அசௌரியமாக இருக்கும் போல இருக்கு பிரிடு அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி உத்தரவு தரேன் வர சொல்லுன்னார். குங்கும பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு நீ எங்கே போகிறேன்னார். கணபதி கிராரம் போகிறேன்னு சொன்னேன். கணபதி கிராரம் போவேண்டாம், நேராக திருப்பதி போ, மலையில் போய் வெங்கடரமண சுவாமியை சௌரியமாக தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னார். பெரியவா சொன்னபடியே நானும் மெட்ராஸ் வந்துட்டு மறுநாள் திருப்பதி போனேன். திருப்பதி போனால் கீழ் திருப்பதி போனால் மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு பஸ்ஸோ கஸ்ஸோ ஒன்றும் இல்லை, அங்கே ஒரே ஸ்ட்ரைக்கு. அப்போ ஒரு வயசானவரும் ஒரு தம்பதிகள் வந்தார். பயம், எனக்கு பயம் இருந்தது. பெரியவாளே என்ன எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் இப்படி அமுச்சு விட்டாலே ஸ்ட்ரைக்கு பீரியடில்லைன்னு நான் நினச்சிட்டேன். அந்த சமயத்தில் ஒரு கார் வந்து நின்றுது. அவர் வந்து எங்கே போகணும்னு கேட்டார். வலுவிலே வந்து இந்த மாதிரி நான் திருப்பதி போகணும்னு வந்துட்டேன்னு. அந்த பெரிய மனுஷன் திருப்பதியில் கோவிலில் தொடர்புடையவர்னு எனக்கு தெரியல. அவர் என்ன பண்ணினார், எங்களை காரில் அழைச்சிட்டு நேராக திருப்பதிக்கு போயிட்டார். திருப்பதிக்கு போன உடனே
பெருமாகோவில் உள்ளூர் பெருமாகோவில்ல கூட கூட்டம் இருக்கும், அங்க ஒத்துருமே இல்லை, எல்லாமே திறந்திருந்தது கோவில்லாம். பெருமாள்கிட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஆம்படியா குழந்தை தரிசனம் பண்ணிடும். அன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரைக்கா, அங்க ஒத்துருமே இல்லை. அப்புறம் அந்த பெரியவர் சொன்னார், நீங்க காசு விசு என்றதுன்னா எண்ணுங்கோ, இன்னைக்கு ஒத்துருமே இல்லை, இப்படி தெரியாம வந்து கேள குழந்தைய அழிச்சுண்டுன்னார். நான் சொன்னால் மனசில் நினச்சேன், இது பெரியவா அனுகிரகம் தான், பெரியவா தான் ஓட்டின்னு வந்திருக்கா போல இருக்கு, இல்லைன்னா நம்மளை இந்த ஆனால் பெரியவா போகும்போது சொன்னால் சௌரியமாக தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே சொன்னேன். இந்த பட்டாச்சாரியார் என்ன பண்ணினார், நான் போய் பெருமாள்கிட்ட உட்காண்ட உடனே சௌரியமாக தரிசனம் பண்ணிங்கோ, பெரியவாள் பெரியவா சொன்ன மாதிரியே அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணார் பட்டாச்சாரியார், சௌரியமாக பெருமாளை தரிசனம் பண்ணுங்கோன்னார். என்னடா அவர் சௌரியமாக தரிசனம் பண்ணுன்னு சொன்னார், இவரும் பெரியவாளை பெருமாளை தரிசனம் சௌரியமாக பண்ணுன்னு சொல்கிறாரே, அப்போ ஓட்டின்னு வந்ததே பெரியவாளாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. நான் வெளியில் வந்தேன், வெளியில் வந்த உடனே நீங்கள் எங்கே போகணும்னு கேட்டார். நான் மயிலாப்பூர் போகணும் கச்சேரி ரோடு, என்னை கீழே கொண்டு விட்டுருங்கோ நான் போயிடுறேன் பஸ்ஸில் என்ன. உடனே அவர் அமைஞ்சிக்கரையில் அவருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் இருக்கு போல இருக்கு, அவர் என்ன பண்ணினார், அவன் ஆம்படையாளை இறக்கி விட்டு என்னை மயிலாப்பூர் கச்சேரி ரோட்லேயே கொண்டு விட்டுட்டார் ஆற்றுலேயே. எனக்கு இன்னி வரலையும் எனக்கு அது புரியவே இல்லை, என்ன தாத்பரியம், மகாபரிவா நடமாடும் பரமேஸ்வரனாக இருந்திருக்காள் இந்த உலகத்தில், நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமே, என்னமோ பெரியவா தரிசனம் பண்ணி சௌரியமானா என்னமோ ஆர்டிஓ டிக்கெட் வாங்கணும், அங்கே போய் நிற்கணும், க்யூவில் நிற்கணும்னு தான் நம்ம எண்ணம் இருந்ததே ஒழிய, பெரியவா அனுகிரகம் இருந்தால் எல்லாமே நடக்குங்கிறது அப்போ எனக்கு தெரியல. அப்போ புரிஞ்சுன்னுட்டேன் பெரியவாளா சாமானியம் இல்லை, அவர் பரமேஸ்வரன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயா தரிசனம் பண்ணியிருக்கேன், கும்பகோணம் பண்ணியிருக்கேன், மருதாநல்லூர் பண்ணியிருக்கேன், சீர்காழி பண்ணியிருக்கேன், புரதத்தூரில் பண்ணியிருக்கேன், தஞ்சாவூரில் பண்ணியிருக்கேன், கும்பகோணத்தில் பண்ணியிருக்கேன், உமையாள்புரத்தில் பண்ணியிருக்கேன், கல்யாணபுரம்னுங்கிற ஊரில் பண்ணிக்கிறதுக்காக போனேன். அப்போ எங்கள் பெரியப்பா புள்ள என்னோட வரையணும், கிளி கிளியை அழிச்சுன்னு நான் போனேன். எதுக்கு போனேன்னா ஒரு சால்வை ஒன்று மார்கழி மாதம் அவளுக்கு நீலத்தலை சாத்திவிட்டு பெரியவாள்கிட்ட அவன் கேட்டான், இந்த மாதிரி எங்கள் அப்பா கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், கிளியோட அப்பா ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், அதுக்கு பெரியவா உத்தரவு இருந்தால் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா பண்ணிக்கலன்னு சொல்கிறா அப்படின்னா, பெரியவா 2-3 தரம் காதில் விழாது மாதிரியே என்ன சொல்கிற என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டே இருந்தார். பெரியவாளுக்கு சரியாக காதில் வேலைன்னு கிளி என்கிட்ட சொன்னான். மேய்க்க என்னமோ மனசு கஷ்டமாக இருந்தது, ஏடா இப்படி சொல்கிறான் நேனு. பெரியவா அப்புறம் சொன்னால், உனக்கு ஆப்ரேஷனா உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனா அந்த தேதியில் அப்படின்னு கேட்டார். இல்லை அப்பாவுக்கு தான் ஆப்ரேஷன்னு அப்பாவும் பெரியவாளுக்கு காதில் வேலைன்னு பெரியப்பாவுக்கு சொல்கிறான் அவன், சரி வேண்டாம் ஆப்ரேஷன் உங்கள் அப்பாவுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டார். அதே தேதியில் அதே டாக்டர்கிட்ட கிளிக்கு ஆப்ரேஷன் காலில், ஆமாம் அதே தேதி அதே டாக்டர் அன்னைக்கு கிளிக்கு குதியாலில் ஒத்தம்ம வந்து அதை ஓப்பன் பண்ண முடியாது ஆயிடுத்து, அப்புறம் இதுவாகிடுத்து. அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தர்ப்பம். எங்கள் பெரியப்பா இறந்து போன உடனே பெரியவா பிரசாதம் கொண்டு வந்துட்டார் ஒருத்தர், கிளி கடிதா செய்ய நான். அவர் என்ன பண்ணார், விசாரித்த உடனே அவள் பெரியப்பா இறந்து போய் இப்போ தான் பாடி இருக்குது அப்படின்ன உடனே கிளி என்ன பண்ணால், அந்த பிரசாதத்தை பக்கத்தாத்தில் வச்சுருங்கோ அப்படின்னு சொல்லி 100 ரூபா பணமும் கொடுத்து அவரை அனுப்பிச்சிட்டான். அவள் அக்கா செல்லம்னு சொல்கிறாளே குழந்தையான சுவாமிகள், அவள் கேட்டால் கொஞ்சம் சின்ன வயசில் கொஞ்சம் தௌஷ்டிகமாக பேசுவோம், அவளுக்கு பெரியவா நம்பிக்கை இல்லை அவள் அந்த டயத்தில் நான் நினைக்கிறேன், ஏன் உங்கள் பெரியவாளுக்கு தான் எல்லாம் தெரியுமே எப்படி பிரசாதம் அனுப்பிச்சார் அப்படின்னு கேட்டா கிளிய. அதுக்கு கிளி சொன்னா, வார்த்தை தப்பா பேசாத, என்ன நடந்ததும் உனக்கு எதாவது தெரியுமா, காரணம் இல்லாம வந்திருக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். இந்த 10 நாள்ல அந்த ராமசாமி சர்மான்னு சொன்னேனே அவர் வந்தார் துக்கம் கேட்கறதுக்கு, அவர்கிட்ட கிளி கேட்டான், ஏன் இப்படி பிரசாதம் அனுப்பிச்சுட்டாரே இறந்து போயின்னு, பெரியவா பிரசாதமே அனுப்பல, உன் கடிதாசை படிச்சு காமிச்சேன் வாண்டாம் போன்னு விட்டார், தஞ்சாவூர் மகாராஜாவுக்கு உடம்பு சரியால அவனுக்கு பிரசாதம் அனுப்பினா, அப்போ ஜெயேந்திரர் கூப்பிட்டு கிளி ரொம்ப பக்தன் மனசு கஷ்டப்படுவான் இந்த பிரசாதத்தை கொண்டு கொடுன்னு ஜெயேந்திரர் தான் அனுப்பிச்சார். கிளி கேட்டான் அவள் அக்காவை,
இப்போ என்ன சொல்ற பெரியவா அம்சான்னு சொன்னியே அத 13வது நாள் அந்த பிரசாதத்தை விட்டுண்டா அதே மாதிரி 2 3 வருஷம் முன்னாடி 1990 இல்ல 2010ல என் வைஃப் இறந்து போயிட்டார் அவ தலப்மாட்ல துளசி இருக்கு பெரியவா படம் இருக்கு நான் எப்பொழுதே அவ படுத்துக்கும் போது துளசி படம் வச்சிட்டு தான் படுத்துப்பேன் அத இறந்து போன அப்புறம் வைக்கப்படாதுன்னு எடுத்தேன் 13ஆனா நடந்துட்டு இருந்தது ஒரு பார்சல் வந்திருக்கு குரியர் அப்படினு கூப்பிட்டான் சரி என்ன நான் அந்த துக்கத்தோட போய் அப்ப ஜபம் எல்லாம் பண்ணிட்டேன்ல 13ஆ கிரேக்கியன் நடந்துந்து சுபசுவீகாரம் அப்ப அந்த பார்சலை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தேன் அதுக்குள்ள சிவ சிவ சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன் போட்டு ஒரு பெரிய சால்வை பெரியவா பாகையோட உள்ள படம் சம்ஸ்கிருதத்துல ரெண்டு புத்தகம் தமிழ்ல ரெண்டு புத்தகம் பகவத்கீதை எல்லாம் வச்சிருந்தது என் புள்ள கேட்டா நீ ஏதா பெரியவாளுக்கு தெரியப்படுத்தி இருந்தியான்னு இல்ல நான் ஒன்னும் தெரியப்படுத்தலையப்பா பெரியவா மடத்துக்கு நான் என்ன எழுத போறேன்னு அன்னைக்கு ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல சாசியில் சொன்னார் நீங்க பெரியவாளையே சொல்லிட்டு துளசியை வச்சாலோ இல்லையா அவர் இன்னைக்கு அனுகிரகத்துக்கு கிரேகியத்துக்கு இன்னைக்கு படமா வந்துட்டார்னா அந்த படத்தை அந்த அந்த இது பழ பேர் நம் பூர்ண கும்பம் இது பருப்பு தேங்காய் கூடு அந்த பருப்பு தேங்காய் கூட்டு மேல பெரியவா படத்தை வச்சு பூர்த்தி பண்ணி ஜபம் பண்ணி கொடுத்தார் நீங்க பெரிய அதிர்ஷ்டம் பெரியவா எல்லா ரூபத்திலையும் நீங்க தரிசனம் பண்ணியிருக்க அதனாலதான் இந்த பெரியவா இப்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னான் இந்த மாதிரி பல இது நடந்திருக்கு இப்ப நான் கும்பகோணத்துல இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்துல நான் டெய்லியே மடத்துக்கு தேங்காய் உடைச்சு 3 தேங்காயை உடைச்சு இந்த குழந்தைகளுக்கு சமையல கொடுத்துருவேன் படகோடி பிருந்தாவனத்துல நைவேத்தியம் பண்ணி ஒரு நாளைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிள்ளையார பார்த்துட்டு வெளியில வந்தேன் ஒரு மகான் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் ஒல்லியா அது அப்ப எனக்கு சிவன் சார்னு தெரியாது நான் அப்படி பார்த்தேன் அவரை இப்படி பார்த்தார் என்னை திரும்பி ஓன்னு அழுதேன் ஏன் அழற ஏன் அழறேன்னு எனக்கு தெரியல உங்களை பார்த்தா என்னமோ எனக்கு செய்யறதுன்னு சொன்னேன் வாயம் கூடன்னு அழிச்சுன்னு போனார் அப்புறம் என்னை உட்கார சொல்லி இனிமே உனக்கு நல்ல காலம் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்னை எங்கே இருக்கேன்லாம் கேட்டார் அன்னியிலேருந்து 20 வருஷ காலம் எங்கள் ஆத்துக்கு அவர் கும்பகோணம் வந்துட்டா எங்கள் ஆத்துல ரெண்டு வேளையும் வந்து பால் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃபில் சுப்பலக்ஷ்மின்னு பேர் அவளை சுப்பலக்ஷ்மின்னே கூப்பிட மாட்டார் அன்னபூர்ணி கொஞ்சோண்டு பால் கொடு உன் கையினால் பரு வாங்கி அதை நான் மனசு கஷ்டப்படப்படாதுங்கிறதுக்காக அந்த பாலை கொஞ்சோண்டு சாப்பிட்டு நீ குடிடா பாக்கிய அப்படின்னு கொடுத்துக்குவார் அந்த மாதிரி பல இதில் பார்த்துருக்கேன் நான் அவருடைய இதை அவர் வந்து லோகம் நடந்த சித்தர் அவர் அவர் அவரை போல ஒரு பெரிய சித்தரை பார்க்க முடியாது அவர் ஒரு தரம் பாபனா வந்து திருவலஞ்சூழிக்கிட்ட நடந்து போயிட்டு இதுக்கு போயிட்டார் பாபநாசத்தில் அங்கே உட்காந்துருந்தார் ஒரு படியில் பிச்சைக்காரன் மாதிரியே இருந்தேன்னார் அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு பெரியவாழ்கிட்ட கொண்டு இவ்வளோ காசை கொண்டு வச்சு நீங்கள் பசியாடணும் அப்படின்னு சொன்னானான் என்னப்பா என்னை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கு இல்லையா உன் மாதிரியே இருக்கேன் அதுக்காக சொல்கிறியான்னு இல்லைங்க நீங்கள் பசியாரினா தான் நான் சாப்பிடுவேன்னு அப்படியே அந்த காசை வச்சுட்டு போயிட்டான் அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னார் ஆ என்கிட்ட சொன்னார் அப்புறம் 100 தூரம் என்ன பண்ணினாராம் வெடி காலையில் மடத்து வாசலில் நின்றுட்டு இருந்தாராம் யாரோ ஒருத்தன் ஓடி வந்தானாம் ஓடி வந்து பெரியவா பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான் அழுதுண்டே சிவன் சார் பாதத்தில் சிவன் சார் வந்து என்ன ஏன்ப்பா என்ன சமாச்சாரம் எதுக்கு அழற என்ன என்னோடனே நான் ஒரு டீ கடையில் வேலை பார்த்தேன் ஒரு சவுக்க கட்டையை எடுத்து டீ கடை ஓனரை ஒரே அடி மண்டையில் அடித்தேன் அவர் செத்து போயிட்டார் அந்த பணத்தை எடுத்துன்னு வந்துட்டேன் ஆனால் அந்த உண்மையை வந்து யார்கிட்டயாவது சொல்லணும் இல்லைன்னா அந்த பாவம் நம்ம விடாது அப்படின்னு நினச்சேன் இப்படி வந்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தேன் என்னமோ உங்கள்கிட்ட சொல்லிவிட்டா தேவலை போலப்பட்டது சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு சிவன் சார் சொன்னாராம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டாராம் நீங்க தான் என்ன மன்னிக்கணும்னு உடனே நான் வேணா அந்த பாபத்தை ஏத்துக்கிறேன்
நான் வந்து அந்த கொலை செஞ்ச இதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது நீ செஞ்சது, அதுக்குள்ள பாவங்கள் இருக்கும், அதை வேணால் நான் ஏற்றுக்கிறேன் உனக்காக அப்படின்னு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் ஆத்துக்கு பக்கத்தாத்தில் ஒரு பெரிய முரடம் என்னை பார்ப்பார், என்னை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அவாத்துக்கு போவார். கும்பகோணத்தில் பச்சைமலை தெருவில் நேற்று ஒரே அதிசயமாக இருந்தது. ரெண்டாவது நம்மளையும் பார்க்குறார், அவனை பார்த்தாலே எல்லாரும் நெடுங்கிறா, அங்கேயும் போகிறாரேன்னு. அப்புறம் அவருக்கே மனசுக்கு பட்டு என்கிட்ட சொன்னார், எல்லாரும் அவனை ஒதுக்கிவிட்டாக்க அவன் இன்னும் தௌஷ்டிகமாக போய் சமூகத்துக்கு பல இடைஞ்சலை பண்ணுவான், அதனால நான் என்னை பார்த்துட்டே இருந்தாலும் அவன் நல்லவனாக மாறிவிடுவான் ஒரு நாளைக்கு, அதுக்காக தான் நான் போகிறேன். இப்போ புரிஞ்சுதா உனக்கு, உன் மனசில் அதானே இருக்கு, ஏண்டா வாத்துக்கு போகிறார் அப்படின்னு தோன்றது இல்லையா அப்படி ஆமான்னு சொல்லி சிரித்தார். அப்புறம் வந்து அவர் எழுதின புஸ்தகங்கள்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். அவர் கையினால் எழுதிட்டு இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன், முத முதல்ல எழுத ஆரம்பித்த போது. அப்போ வந்து அவரை நான் கேட்பேன், பிரிண்ட் அடித்த மாதிரியே எழுதுவர். இந்த மாதிரி எழுதுறையிலையுமே நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன், அதனால் எப்பொழுதுமே என் எழுத்தெல்லாம் நன்னா அந்த மாதிரி தான் எழுதுவேன், நான் லயன் போட்டு தான் நான் எழுதுவேன் எல்லாம் சொல்லியிருக்கார். சார் வரைஞ்ச படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சார் வரைஞ்ச படங்கள் நிறைய பார்த்துருக்கேன், எக்கச்சக்கமாக வரைஞ்சிருக்கார், ஸ்டூடியோ வச்சுருந்திருக்கார். அதே மாரியம்மன் கோவில் தெருவில் மாரியம்மன் கோவிலுக்கு எழுத்த மாதிரியே ஸ்டூடியோ வச்சுருந்திருக்கார். அப்போ வந்து பெரியவா வந்து சங்கராச்சாரியார் மடத்தில் அவர் எழுதின ராஜ பீடத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு படமும், சாதாரணமாக இந்த மாதிரி இந்த குடிசை இந்த குடுவை தான் இந்த மாதிரி ஒரு படமும் அவர் எழுதினது, கைனால் எழுதினது மாட்டியிருந்தது. சிவன் சார் நேராக வரைஞ்சது, இது நான் வரைஞ்சேன் பாருன்னு. அந்த சில்கெல்லாம் அந்த ஜரிகையெல்லாம் அப்படியே அந்த கலர்லேயே எழுதியிருக்கார். அந்த படத்தை ரெண்டையும் கேட்ட சொன்னார் சந்திரமௌலின்னு ஒரு பக்தனை விட்டு, இதை லக்ஷ்மணன்ட்ட கொடுத்துரு, நான் எழுதினது, நீ பிள்ளையார் கோவில் ட்ரஸ்டியாக இருக்க, இதை கணபதி கிராரத்தில் கொண்டு வச்சிரு, நீ பத்திரமாக பார்த்துப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இதயம் பேசுகிறது மணியன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அதை மெட்ராஸ் எடுத்துன்னு வந்து எல்லார்ட்டையும் காமிச்சுட்டு அப்புறம் அதை கொண்டு வச்சார். நான் அப்புறம் உங்களுக்கு என்ன ஈடுபாடுன்னு மணியன்னு சொல்கிறாளே ஒழிய கணபதிகிராரம் தான் எனக்கு சொந்த ஊர் மணியனுக்கு அப்படின்னு சொன்னார். யார் வீடுன்னு கேட்டேன், இந்த சின்னா இருந்தானே, சின்னாவோட வீடு தான் மணியனுடைய வீடு. சின்னாவே பார்த்து கேட்டார், இந்த வீட்டை விலைக்கு கொடுத்துருங்கோன்னு. அந்த வீடு வந்தப்புறம் தான் நங்க சௌரியமாக இருக்கும், நீங்கள் இருந்ததெல்லாம் தெரியாது. இந்த அப்புறம் கொள்ளையெல்லாம் போய் பார்த்து எங்கள் அம்மா மாவரைக்கிற இடம் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார். என்ன வேணா இருக்கட்டும், எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த வீடை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சின்னா சொல்லிட்டோம். இதெல்லாம் நடந்தது சார். பாதுகா ஒரு தடவை நான் சின்ன வயசுல பாதுகை கேட்டேன், ஆமாம், ஒரு 20 வயசு இருக்கும், 22 வயசு இருக்கும். பெரியவா எனக்கு எல்லாருக்கும் பெரியவாளுக்கெல்லாம் இருக்கும் பாதுகா கொடுத்ததார். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பெரியவா எனக்கு ஒரு பாதுகா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்னத்துக்கு இப்போ பாதுகை, உனக்கு பாதுகை வேண்டாம், சமயம் வரும்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டார். அதுக்கப்புறம் 30-40 வருஷம் ஆகி பெரியவா சித்தி ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் பெரியவாளை அந்த பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக போனேன். அங்கே போன இடத்துல இந்த கண்ணாடியில் ஹரிங்கிறவன் ஒரு பிளாஸ்டிக் இது மோல்டு வச்சுருக்கான், அந்த அடியில் அந்த பாதுகை ரெண்டு வச்சுருந்தது. நான் பெரியவாள்கிட்ட நினச்சி வருத்தப்பட்டேன், நான் வந்து பாதுகை கேட்டேனே, இது ஒருக்கே பாதுகை ஏன் என் கண்ணில் கண்ணில் காமிக்கிறாள், நீ தான் கொடுக்க மாட்டேன்ட்டோல் அப்புறம் உனக்கு காலம் வரும்போது வரும்னு சொன்னேன். மடத்துலேருந்து ஒரு பையன் எதிர்த்த மண்டபத்துலேருந்து வந்தான், உங்களை பெரியவா கூப்பிடுறா அப்படின்னா போனேன். ரெண்டு பாதுகை இருந்தது, அதில் இவ்வளவு பாதுகை மேலே ரெண்டுலேயும் குங்குமம் வச்சுருந்தது, ஒரு தமிழ் பேப்பரில் கட்டியிருந்தது, அதை அப்படியே தூக்கி கொடுத்து இது பெரியவா கொடுக்க சொன்னா, ஜெயேந்திரர் கொடுத்தார். ஆமாம்,
இந்த பாதுக பெரியவா கொடுத்தது உன்னை காணாமே இத்தனை நாளா எங்க போயிருந்தேன்னு கேட்டார். நான் வர முடியல அப்படின்னு சொன்னேன். இந்த பாதுக உன்ட்ட சமர்ப்பிச்சுடுறேன் கொடுத்துட்டார். ஆமா நான் இங்க பெரியவாள்கிட்ட இங்க பாதுகா பண்ணினேன் எனக்கு கொடுக்காம போயிட்டாளே காலம் வரும்பொழுது தரேன்னு சொன்னார்னு சொன்னேனே அதுக்கு காலம் அப்பதான் வந்து போல் இருக்கு காலம் அவர் காலம் ஆனப்புறம் அதான் ரெண்டு மீன் பண்ணி சொல்லிருக்காரு காலம் வரும்பொழுதுன்னு அது எனக்கு அப்ப புரியல அப்புறம் புரியுது நான் புரிய பெரிய புதுப்பிரிவாள நான் எதுவும் நான் ஒன்றும் கேட்கவே இல்லை அவர் அவர் சாதாரணமாக நான் போய் தரிசனம் பண்ணேன் லக்ஷ்மணனுக்கு பாதுகா இருக்கு பார் அதை கொண்டு வா அப்படின்னு கொடுத்தார் ஆமா அது பெரியவா கொடுத்து வச்சாலோ என்ன எனக்கு அதனோட இதெல்லாம் விவரம் அங்க நடந்தது எனக்கு தெரியாது நான் பெரியவால பாதுகா கேட்டேன் காலம் வரும்போது தரேன்னர் இவர் பெரியவா பாதுகை எடுத்து கையில கொடுத்துட்டார் அது வந்து பிளாக்கட்டையினால பண்ணின மஞ்சளா இருந்தது அதை அப்படியே வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன் ஒரு தரம் என்ன பண்ணினேன் சுந்தரஞ்செட்டியார்னு பிரபல வியாபாரி கும்பகோணத்தில் அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண அடிக்கடி போவர் போன உடனே பெரியவா வந்து இப்போ என்ன சமாச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னு உடனே எனக்கும் என் பிள்ளைக்கும் கேஸு அதனால நான் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் சண்டை போடுறேன் சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க சொல்லி அப்படியா எல்லாம் கேட்டுவிட்டு யார் வக்கீல் வச்சுருக்கேன்னு கேட்டிருக்கார் பச்சைமலை தெருவில் வக்கீல் வச்சுருக்கேன் சொல்லியிருக்கார் செட்டியார் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டவுடனே அந்த தெருவை பற்றியே எனக்கு தெரியாது பிராமண தெருது நான் போவேன் அங்கே ஒரு பையன் இருப்பான் ஒரு பிள்ளையார் வாசலில் இருக்கு அந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு நான் கோர்ட்டுக்கு போவேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அந்த தெருவை பற்றின்னு சொல்லியிருக்கார் பெரியவா என்ன பண்ணியிருக்கா ஒரு அருமையான சால்வை அது ஒரு ஷீப்பு மலைப்பழம் குங்குவம் எல்லாத்தையும் வச்சு அவர்கிட்ட கொடுத்து அந்த பிள்ளையார் பக்கத்தில் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் ஒரு பையன்னு சொன்னேன் அவன் ரொம்ப பிள்ளையார் பக்தி உள்ளவான் என்னட்டையும் ரொம்ப ஈடுபாடு உள்ளவான் அவன்கிட்ட நான் கொடுத்தேன்னு இதை கொடுத்துரும் இந்த சால்வையெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் செட்டியார் என்ன பண்ணார் திரும்பி கும்போணம் வந்துட்டு எங்கள் ஆத்துக்கு வந்தார் கூப்பிட்டார் ஆனால் இவரை எனக்கு தெரியும் கேஸுக்கு வராருன்னு நான் என்ன சமாச்சாரம் கேட்டேன் ஒன்றும் இல்லை நாளைக்கு வரேன் உங்கள்கிட்ட முக்கியமான காரியம் காஞ்சிபுரம் போயிருந்தேன் சரி என்னமோ காஞ்சிபுரம் போயிருக்கேன்னு சொல்கிற பெரியவாளை பற்றி சொல்லுகிறோம் என்னமோன்னு நினச்சி நான் விட்டுட்டேன் மறுநாள் வந்தார் ஏன் நாளைக்கு வரேன்னு சொன்னாள் அப்படின்னு இல்லை இன்னைக்கு அஷ்டமி நவமியாக இருந்தது பெரியவா கொடுத்து பழம் பாதுகையெல்லாம் கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக மறுநாள் கொண்டு வருவோன்னு இருந்தேன் இதை பெரியவா உங்கள்கிட்ட கொடுத்துட சொன்னான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நான் சொன்னேன் பெரியவாளுக்கு தெரியவே தெரியாத பிள்ளையார் இருக்கிறது நான் பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதேன்னு எனக்கு தெரியாது அவர் கேட்டார் நீ எங்கே போவேன்னு பிள்ளையாரை தரிசனம் பண்ணுவேன்னு அந்த ஆற்றுல இருக்கிற பையனை தெரியுமான்னர் தெரியும் பூஜை பண்ணின்னு இருப்பார் அந்த பையனை தெரியும்னு சொன்னேன் அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிவிட்டார் அவ்வளோதான் எனக்கு தெரியும் மேற்கொண்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அதுலேருந்து எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டார் சுந்தரஞ்செட்டியர் ரொம்ப அதிசயமாக பல உண்மைகள் பண்ணியிருக்கார் அதே மாதிரி சிவன் சார் வந்து திருவங்காட்டில் ரொம்ப ஈடுபாடு அந்த திருவங்காட்டில் ஒரு குடும்பத்தில் அவருக்கு அதீதமான ஈடுபாடு இருந்திருக்கு அந்த இடத்துல போய் அவாத்தில் தங்கிண்டு அந்த இடத்துல இருந்து அந்த அதிஷ்டானத்துக்கு போவேன் நீ திருவங்காடு வரையா அவள் ரொம்ப தர்மிஷ்டா நல்லவா எல்லாம் சொல்லியிருக்கார் எனக்கு அது எனக்கு இன்னார்னே தெரியாது அப்புறம் நான் இப்போ வரும்பொழுது தான் அவருடைய பிள்ளையை நான் சந்திக்கக்கூடியது என்னுடைய சம்பந்தியோட மச்சனனை சாரா எல்லாரையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது பெரியம்மாவையும் நான் நமஸ்காரம் பண்ணேன் நேத்திக்கு ஒரு சம்பவம் நடந்தது அதுலேருந்து இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் என் புள்ளேட்ட நான் சொன்னேன் என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாடா தனிமையாக இருக்கேன் ஒத்துணும் பேசுகிறதுக்கே இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னேன் அது பெரியவா மனசில் பெரியவா படத்தை வச்சுன்னு நான் சொன்னேன் அழுதுண்டே சொன்னேன் மனசில் கஷ்டமாக இன்னைக்கு காரை எடுத்துன்னு வந்து பெரியவா சிவன் சார் மகாபெரியவா அப்படியே ஒரு ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பரமேஸ்வரனுடைய ஒரு வீட்டில் வந்து நான்
இங்கே அந்த ஒரு சின்ன என்னுடைய எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். என் பையன் ஒரு தரம் தைப்பூசத்தும் போது பெரியவாள்கிட்ட போயிருந்தேன். பூசத்துக்கு அன்னைக்கு பூசத்தன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். வரும்பொழுது பாண்டிச்சேரி வந்து கும்பணம் பெறலான்னு என் ஒய்ஃப் அழைச்சின்னு வந்தேன். மொத்தம் 6 டிக்கெட்டு வாங்கியிருந்தேன். 6 டிக்கெட்டு வாங்கியிருந்தா பாண்டிச்சேரி நெருங்கும்போது கண்டக்டர் கேட்டான், உங்கள் டிக்கெட் எத்தனைன்னா. 6 டிக்கெட்டுப்பா வாங்கினேனே என்ன டிக்கெட்டெல்லாம் வாங்கினாள் சார், பஸ்ஸில் 5 பேர் தானே இருக்காங்க, ஒருத்தரை காணுமேன்னா. அப்பவே நான் கவனிக்கிறேன், நான் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன் டிரைவர் பக்கத்தில். நான் திரும்பி பார்த்தேன், ஹரிசங்கருங்கிற பையன் மஸ்கட்டில் இருக்கான், பெரிய வேலையில் அவனோட காணும். அவனை பெரியவாளை நினச்சினே உன்னை தானே தரிசனம் பண்ணினே, இப்படி எனக்கு ஒரு மனசு கஷ்டத்தை உண்டு பண்ணிவிட்டே என் ஆம்படையாளை பாண்டிச்சேரியில் விட்டுவிட்டு நான் எங்கே போய் தேடுவேன் இந்த குழந்தைய தைப்பூசத்தில் அப்படின்னு நினச்சிண்டு மறு பஸ்ஸில் ஏற்றி விட்டான். கொஞ்சம் தூரம் போச்சு பஸ்ஸு, ஒரு பையன் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறினான். ஏறி, தாத்தா உங்கள் பையனை காணுமா அப்படின்னு என்னை வந்து வலுவிலே கேட்டான். இதெல்லாம் சத்தியம். வலுவிலே கேட்ட உடனே ஆமாம்ப்பான்னு, இன்ன கிளாஸ் படிக்கிறானா டவுன் ஹை ஸ்கூலில் எல்லாம் கேட்டான். ஆமான்னு, அந்த பையன் இங்கே தான் இருக்கான் வாங்கோ அப்படின்னு என்னை கூப்பிட்டான். டிரைவர் இறக்கி விட்டான் பஸ் போயிடுத்து. நான் இறங்கி போனேன். ஆமாம், அங்கங்கே தேடினா பையனை காணும். திருப்பியும் இன்னொரு பெரியவர், ஒரு முஸ்லீம் பெரியவர், அவர்கிட்ட போய், தாத்தா இந்த மாதிரி இவர் பையன்தான் அழுதுன்றான் கார்த்தால், அவனை நம்ம பிடிச்சிக்காமல் இருந்துட்டோம், இவரோட பையனா அப்படின்னு. சரி இருங்க, பதட்டப்படாதீங்க, வாங்க ஒரு டீ சாப்பிடுவோன்னு அழைச்சின்னு போனார். அங்கே போய் அந்த டீ கடையில் ஒரு நாயர் போல் இருக்குது, டீ கடை நாயர், ஒரு டீ கொடுங்க, இந்த காலையில் ஒரு பையன் அழுதுன்றிருந்தாமனோ இல்லையா, அவரோட அப்பா வந்திருக்கார், பிள்ளைய காணுன்னுட்டு எங்கே போயிட்டான்னே தெரியல அப்படின்ன உடனே இந்த நாயர் சொன்னார், டீயை சாப்பிட சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொடுத்துட்டு டீ கடையிலேருந்து வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கிற கதவை திறந்தார் வீடு. அதுக்குள்ளார பார்க்குறேன், என் பையன் உட்காந்துருக்கான். என் பையனுக்கு டீ, பிரெட்டு, பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி வச்சுருக்கார். நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கானே தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பெரியவா தான் என் கண்ணுக்கு தெரியிறார். நான் என்ன பண்ண, என் பெரியவாளை நினச்சின்னு ஒரேடி அழுதேன். அவர் கேட்டார், உங்கள் அப்பா தானா இது அப்படின்னு பையனை கேட்டார். ஏன் இப்படி சந்தேகப்பட்டு கேட்குறேன்னு கேட்டேன் இந்த நாயரை. அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கேன் பெரியவா சொல்லி, இவனை நீங்கள் யாராவது சொல்லி கூட்டின்னு போட்டா என்ன பண்ணுறது, பையன் அழகாக இருக்கானேன்னு. இல்லை, எங்கள் அப்பா வாங்கினான். நான் சொன்னேன், அவர் பாதத்தை போய் கும்பிட்டேன், ரொம்ப எனக்கு நமஸ்காரம், எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, இவ்வளோ சீக்கிரம் பெரியவா எனக்கு மீட்டு கொடுத்துட்டா குழந்தைய அப்படின்னு. என்ன கும்பிடாதீங்க, காஞ்சிபுரம் நோக்கி கும்பிடுங்க அங்கே. அதே நாயர் சொன்ன வார்த்தை சத்தியம். அவர் நாயர் இருக்காரோ இல்லையோ நான் இருக்கேன் சொல்கிறேன், அந்த காஞ்சிபுரத்தை நோக்கி கும்பிடுங்க, அவர் தான் என்னை பிடிச்சி வைக்க சொன்னார். அரை மணியில் திரும்பி என் குழந்தைய அழைச்சின்னு பாண்டிச்சேரி வந்துட்டேன். என் பொண்டாட்டிக்கு அழுகையான அவரது பெரியவாளே பெரியவாளேங்கிற ஒரேடியா, என்னென்ன இந்த மாதிரி எப்படி எங்கே இந்த கூட்டத்தில் இங்கே எங்கே கண்டுபிடிச்சாள், எங்கே கண்டுபிடிச்சாளுங்கிற எனக்கே தெரியல. குங்குமம் வச்சுட்டு இருந்தேன் பேக்கெட்டில். மகாபரிவாளே நீங்கள் தான் துணை இருக்கணும், எனக்கு கண்ணே தெரியல, இப்படி மாட்டின்ட்டேனே நான் குழந்தைய அழைச்சின்னு வந்துட்டேன். இன்றைக்கி பெரிய வேலையில் இருக்கான், என் குழந்தையெல்லாம் டபுள் டிகிரி படிச்சிருக்கா, எல்லாமே பெரியவா அனுகிரகம். நான் பெரியவாளோடைய அந்தரங்கமாக உள்ளவாளெல்லாம் சந்தித்து நான் பழக்கம், நான் ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப நினைக்கிற வாழை என்னை வலுவிலே ஆற்றுக்கு வந்து இது பண்ணிவிடுவார். அது மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. இந்த பையன் ஓஎஸ்எஸ் வாட்டரில் இருக்கான் மஸ்கட்டில். ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார், திடீர்னு என்ன சம்மந்தம் இல்லாமல் பெரியவா படத்தை கொடுத்தார். நான் எனத்துக்கு பெரியவா படம் கொடுக்குறேன், வயசானவர் சிவன் சார் மரியற்பர் வாங்கினேன், உன் பையனுக்கு வேலை கிடச்சிரும் வருத்தப்படாதேன்னர். இது நம்ம வேலை பற்றி ஒன்றும் சொல்லலையே, அவன் அப்ளை பண்ணியிருக்கான் ஃபாரினுக்குன்னு தூட்டுட்டார். மறுவாரம் வந்து கேட்டார், வேலை ஆகிடுத்தான்னு. இல்லை ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறா, இன்னும் வேலை ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வர ஃபேக்ஸ் வந்துட்டு. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை, கண்ணிலே படலை. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் முன்னாடி
அவர் அந்த ரோடு வழியா வந்தார் பர்மனன்ட் ஆயிட்டார் எப்படி வேலையில சேர்ந்ததே நான் சொல்லலையே கிடைக்க போறதுன்னு தானே சொன்னேன் உங்கள்கிட்ட இல்லை எனக்கு தெரியும் பெரியவா படம் கொடுத்தேனே அப்படின்னு சிரிச்சார் போயிட்டார் நீங்க எங்க இருக்கேன்னு சிபி ராமசாமி ரோட்ல இருக்கேன் அப்படின்னு நான் அட்ரஸும் எனக்கு கேட்கணும்னு தோணல ஒன்றும் தோணல இது மாதிரி பல அதிசயங்கள் ஆம்பளையாள் கால் உடஞ்சி போய் போன் உடஞ்சி போயிடுத்து பெரியவாள்கிட்ட சொன்னேன் காஞ்சிபுரத்திலே மாட்டு கொட்டகாயில் சாக்கடையில் காலை விட்டா மடத்தில் பட்டக்குன்னு உடஞ்சி விடுத்து மாட்டு கொட்டாயில் பசு மாட்டுக்கிட்ட உட்காந்துருந்தார் அப்போ பெரியவாள்கிட்ட சொன்னேன் ஊர் காய்ச்சின்னு போன்ட்டார் நான் போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தேன் போன் கிராக் ஆகிடுத்து போப்படாதுன்ட்டான் பெரியவாள்கிட்ட வந்து கேட்டேன் பெரியவா குங்கும பிரசாதம்லாம் கொடுத்து போ ஊருக்குன்ட்டார் கொஞ்ச நாள் கழித்து வலி நின்று போயிடுத்து வீக்கெண்ட் வந்து போயிடுத்து கும்போணத்தில் வந்து எக்ஸ்ரே எடுத்தால் ஒன்றுமே இல்லை கால் சாதாரணமாக இருக்கா இதெல்லாம் இந்த மாதிரி அபூர்வ நிகழ்ச்சிகள்லாம் அவள் வந்து அதாவது நான் எப்பொழுதும் உன்னே ஒன்று சொல்கிறேன் மகாபெரிவாளையும் சிவன் சாரையும் காஞ்சி காமாட்சியும் சந்திரமௌழீஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரரை நினச்சிக்காம நான் படுத்துக்கிறதே இல்லை என் வாழ்நாளில் படுத்துக்கும்போது படுக்கையில் ஏறி உட்காந்துட்டேன்னா எல்லாம் கூப்பிட்டு அபிராமி திருக்கடையூரா காலமிருத்யூஸ்வரா மார்க்கண்டையா மிருகுண்டு ரிஷி யமதர்மராஜா வாஞ்சிநாத பெருமானே ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத பெருமானே ரட்ச ரட்ச அநாயச மரணம் தேகி அநாயச மரணம் தேகி தவிர நான் எதுவுமே சொல்கிறதில்லை அவளுடைய நினைவிலேயே வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு இப்போவும் இங்கே பேசுகிறதெல்லாம் எனக்கு நினைவில்லை ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பொம்மை உட்காந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை சொல்லு சொல்லு சீர்காழி திருப்பதிகத்தில் போயிருந்தேன் சீர்காழி திருப்பதிகத்தில் என்னை பார்த்தார் பார்த்த உடனே ஒரு தமிழ் பண்டிட்டு வரவேற்பு வாசித்தான் பெரியவா மகாபெரிவாளுக்கு அந்த மடத்து வாசலில் அதில் அவன் வாசிக்கும்போது நான் என்டர் பண்ணும்போது அவன் வாசிக்கிறான் சுவாமிநாதனே வருக ஞானசம்பந்த பெருமான் அவதாரமே வருக திருப்பழி திருக்க சீர்காழி ஞானசம்பந்த பெருமானும் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஞானசம்பந்தர் அப்படின்னு சொல்லி வாசித்தான் பெரியவா அப்படியே கூட்டத்தில் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டார் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னர் சுவாமிநாதன் ஞானசம்பந்தர்னு சொல்கிறான் உங்களை அப்படின்னு சொன்னேன் பெரியவா கேட்டாதுக்கு ஒரு கால் நான் சுவாமிநாதனாகவும் ஞானசம்பந்தராகவும் இருந்திருப்பேனோ போன ஜென்மாவில் அப்படின்னார் எனக்கு தெரியலையேன்னு சிரித்தேன் அவர் சாட்சாத் திருஞான சம்பந்தம் தான் சாட்சாத் சாமநாதன் தான் சாட்சாத் நடமாடும் பரமேஸ்வரன் தான் இனிமேல் அவர் மாதிரி உலகத்தில் இனிமேல் இந்த யுகத்தில் பார்க்கல கலியுகத்தில் பார்க்க முடியாது இந்த யுகத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்து அவரனுடைய நினைவு இருக்கிற குடும்பங்களில் சர்வமங்கலமும் பொங்கும் சர்வ பாக்கியமும் ஏற்படும் அவள் குடும்பம்லாம் க்ஷேமமாக இருக்கணும் நான் ஒரு தரம் பெரியவாளை கேட்டேன் மாதிரி என்னிடத்த ரொம்ப பிரியமாகவே இருப்பார் அப்போ எனக்கு பெரியவாளத்தில் இப்படி தான் பழகணும் அப்படி தான் பழகணுங்கிற இதெல்லாம் இல்லை அண்ணா தர வந்திருக்காரா உங்களை பார்க்குறதுக்கு எப்போ தரிசனம் பண்ணுறதுக்குன்னு கேட்டுவிட்டேன் பெரியவாள்கிட்ட நேர பெரியவா சொன்னால் அதுக்கு வந்திருக்கானே பூஜையை பார்த்துட்டு போயிடுவான் அவனால் டிஸ்டர்பன்ஸே கிடையாது அண்ணாத்துறையினால் ரொம்ப நல்லவன் இங்கே இருக்கிற இந்த ரிக்ஷா வாழ்ட்டெல்லாம் கூட அந்த மடத்து பக்கத்தில் இன்னும் வாலாட்டப்படாதுன்னு சொல்லியிருக்கான் நான் வந்து தினம் வீதி வளம் வருவேன் வரும்பொழுது அண்ணாத்தர வீட்டு வழியாக வரும்பொழுது எனக்கு வேறு எந்த வீட்லேயும் பூர்ண கும்பம் எடுக்க மாட்டான் அவர் சொன்ன வார்த்தை அண்ணாத்துறை அம்மா எனக்கு ஒரு சொம்பில் தீர்த்தம் வச்சு மாவில் கொத்து வச்சு தேங்காய் வச்சு ஒரு ரூபா பணம் வச்சு டெய்லி பூர்ண கும்பம் அவாத்தில் தான் எடுக்கிறா அப்படின்னு சொன்னார் என்னிடத்துல நேராக சொன்னார் ஆமாம் சுவாமிநாதன் திருஞான சம்பந்தம் நான் தான் இருப்பேனோ என்னமோ ஆறு கண்டா உனக்கு என்ன தெரியும்னர் ஆமாம் எனக்கு அது புரியலை அப்போ இப்போ நினச்சி பார்க்குறேன் அவதாரங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையோ அதனோட சிருஷ்டினுடைய அவதாரம் போல் இருக்கு ஆனால் எல்லாத்தையும் கொடுத்த எனக்கு திரையிட்டு மறைச்சு விட்டார் எது வேணும் எது வேண்டாம் கேட்க தெரியல அதை திரையிட்டு மறைச்சு விட்டார் பாக்கி எல்லாத்தையும் காமிச்சார் எனக்கு அப்படியெல்லாம்
அவரை இதுன்னு தெரிஞ்சு எனக்கு எல்லாம் ஆயிருந்தா நான் பிறவி வேண்டாம், இதோட எனக்கு பிறவி போறோம், பெரியவாளை காலை பிடிச்சிருப்பேன், எனக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பார், அது தெரிஞ்சுக்க விடாம பண்ணிட்டார். ஜெயேந்திரர் வந்து பட்டம் ஏத்துண்ட போது யாரையுமே யாரையுமே பார்க்க கூடாது. என்னுடைய வயசு ஜெயேந்திரர் அப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பாப்பா இருக்கும், 15 வயசு இருக்கும். அப்ப வந்து பெரியவா கேட்ட காஞ்சிபுரத்துல ஒரு ஓலைனால அப்படி மறைச்சிருந்தது, அந்த உள்ளுக்குள்ளார மொட்டையடிச்சுட்டு சுவாமிநாதன் இப்ப இருக்கிற ஜெயேந்திரர் உட்காண்டிருந்தார். கிளி யோ அப்படின்னு கூப்பிட்டார். சின்ன பெரியவாளை தரிசனம் பண்ணியான்னு, இல்லை பெரியவா பண்ணப்படாது, யாரும் இப்போ பெரியவாளையே பார்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னாலே, யாரையோ மடத்தில் ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு இவா ரெண்டு பேருக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ணி வச்சுட்டு அழைச்சிட்டு வான்னார். அன்னைக்கே தரிசனம் நான் பண்ணினேன் பெரியவாளை. இதெல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம் தான். பெரியவாளுடைய அனுகிரகம்னா பூர்வ ஜென்ம பலன் எனக்கு. எனக்கு என்ன இதுனாக்க, என்னுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். ஆமாம் ஆமாம், பெரியவாளுக்கு அது தெரியும் போல இருக்கு. கும்பம் கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினது அனுஷ நட்சத்திரம். இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன், என்னுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், கோபுரம் கட்டின அனுஷ நட்சத்திரம், பெரியவா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் போல இருக்கு. அதனால என்னுடைய படத்தை ஊர்வலம் பண்ணி சம்வத்சராபிஷேகம் பண்ணுறியான்னு கேட்டார். பண்ணுறேன்னு 50 வருஷமாக ரெண்டு யானை வந்து பெரியவா படம் ஊர்வலம் பண்ணிட்டு இருக்கேன், இது 50வது வருஷம் இப்ப பேட்டி எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். குருவே நமஹ, குருவே நமஹ. சாட்சாத் பரபிரம்மே நீங்க தான் காப்பாத்தணும், உங்களுடைய இதை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் கொடுத்துருக்கேன். பிறவி போன மடத்துல அதே மாதிரி அந்த வேஷ்டியை தூக்கிண்டு அந்த தரிசனம் எனக்கு கொடுத்தாலே நான் என்ன புண்ணியம் பண்ணினேன், உங்களை மாதிரி ஒரு மகானை நான் கண்டதே இல்லையே.